ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செண்பகத்துக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஞாபகமும் வந்த மாதிரி நீங்கள் காட்டிக்காதீங்க, நீங்கள் பழைய சரஸ்வதியாகவே நடிச்சிக்கிட்டு இருங்க, அப்போ தான் அணுவும் சாட்சியும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரோஜா தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு நான் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அதனால் நீங்கள் எதுவும் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சரஸ்வதிகிட்ட சொல்கிறாரு. ஸோ அதனாலே நம்ம செண்பகம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம டைகர் மாணிக்கு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா தான் தன்னோட பொண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைகர் மாணிக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம செண்பகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜாவுக்கு வந்து அவரோட தாலி வந்து கோயிலில் போட்டுறதுனால நம்ம ரோஜாவுக்கு வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம செண்பகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு தாலி சாடு வாங்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ரோஜா, இன்னொன்று நம்ம பூஜா. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எபிசோடில் நம்ம அஸ்வின் பூஜா கல்யாணத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரோஜா அர்ஜுன் கல்யாணம் நடக்கும்போது நம்ம அஸ்வின் பூஜா கல்யாணம் நடக்க போகிறாங்க. ஸோ எப்படி வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.